ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்திலி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நம்ம சஷ்டி விரதத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதத்திற்கான சஷ்டி விரதம் எப்போ வருது, சரியான தேதி என்ன, ஏன்னா வந்து இந்த மந்த் ரெண்டு நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நாள் வந்து நம்ம விரதம் இருக்கிறது, அதே மாதிரி இந்த விரத முறை வந்து எப்படி, ஏன்னா புதுசாக நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க, பட் எப்படி இருக்கிறது, என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்காகவும், அதே மாதிரி நம்ம சேனலை பார்த்து நிறைய சகோதரிகள் வந்து வளர்ப்புறையில் சஷ்டி விரதம் கடைபிடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதத்துக்கான சஷ்டி தேதியையும் கரெக்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்களும் இதே மாதிரி சஷ்டி விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சஷ்டி விரதம் இருந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, குழந்தை பேர் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த குழந்தை பேர் தள்ளி போகிறதுனால நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை, நம்ம எதை செஞ்சால் நமக்கு குழந்தை உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப ஆர்வமாக இருந்துகிட்ருப்போம். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டயட் டிப்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா எக்ஸசைசஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு போட்டுகிட்டே இருக்கும். அதோடு சேர்த்து இந்த மாதிரியான சில விரத முறைகளையும் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அதில் ரொம்ப ஸ்பெஷலானது பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம். இது வந்து நம்ம சேனலில் ரொம்ப மாதமாக வந்து இந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். இதை பற்றி தெரியாதவங்க கூட நம்ம சேனலை பார்த்து புதுசாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக கன்சீவும் ஆகியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஏப்ரல் மாதத்தோட வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுமே சஷ்டி அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதாவது வர ஏப்ரல் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையும் 26ஆம் தேதி புதன்கிழமையும் ரெண்டு நாளுமே சஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் வந்து சஷ்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அன்றைக்கும் அவங்க சஷ்டி இருக்கிறதா கணக்கில் எடுத்துக்கிறாங்க. பட் நமக்கு எப்போ காலையிலேருந்து இருக்கோ அதை தான் வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து 26ஆம் தேதி புதன்கிழமை விரதம் இருந்தீங்கன்னு அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம். ஆனால் ஒரு விஷயம் என்ன நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள்லேருந்து நீங்கள் விரத முறைகளை கடைபிடிக்கணும். அதாவது விரத முறைகள்னால் வந்து சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி நான் சொல்லலை. நான்வெஜ் சாப்பிடாமல் வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டு க்ளீனாக எல்லாமே பண்ணிடுறது நீங்கள் முதல் நாளே பண்ணிடணும். ஏன்னா முதல் நாளே சஷ்டி ஸ்டார்ட் ஆயிடுது இல்லையா. ஸோ அதனால் மற்றபடி நீங்கள் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி புதன்கிழமை காலையில் வந்து நீங்கள் ஆரம்பித்தா போதும். அன்றைக்கி நீ ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருந்தாலே சஷ்டி விரதம் தான். ஸோ அதனால் நீங்கள் 26ஆம் தேதி புதன்கிழமை, வர 26ஆம் தேதி புதன்கிழமை வந்து வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த சஷ்டி விரதம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த சஷ்டி விரதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முறைகள் வந்து இதில் இருக்குது. இதில் முதல் முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெறும் தண்ணீர் மட்டுமே குடிச்சிக்கிட்டு அன்றைக்கி ஃபுல் டே விரதம் இருக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் பால் மட்டுமே குடிச்சிட்ருக்கிற பால் விரதம், அடுத்து பால் பழம் ரெண்டும் சாப்பிட்டுட்டுருக்கிற பால் பழ விரதம், அதாவது மூணு வேளையுமே ஒரு பழம் ஒரு கிளாஸ் பால் அது மட்டும் எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி வெறும் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழ விரதம், அப்புறம் மிளகு மட்டுமே மூணு வேளையும் ஒரு ஒரு மிளகு எடுத்துக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய மிளகு விரதம், அப்புறம் துளசி தீர்த்தத்தை மட்டுமே குடிச்சிட்டு ஃபுல் டே வந்து விரதம் இருப்பாங்க, அது வந்து துளசி விரதம். ஸோ இப்படி நிறைய முறைகள் இருக்குது. அப்படிலாம் வந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிடாமலாம் என்னால் இருக்கவே முடியாது, அதுவும் இப்போ வெயில் இருக்க நேரத்துக்கு எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது காலையில் மட்டும் எதுவும் சாப்பிடாமல் மதியம் ஒரு 12-1 மணி போல் நல்ல கல்யாண சாப்பாடு மாதிரி சமைச்சு எல்லா சமையலும் செஞ்சு இலை சாப்பாடு கடவுளுக்கு படைச்சு நம்மளும் விரதம் விட்டு விரதத்தை முடிச்சுக்கிறது, இதுவும் ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்னால் வந்து அதுவும் பண்ண முடியாது, நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் இல்லை ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க கவலையே பட வேண்டாம். விரதமே இல்லாமல், ஆனால் நான் சொன்ன மாதிரி சுத்தபத்தமாக நான்வெஜ் எதுவும் சாப்பிடாமல் அந்த மாதிரி விரதத்தை, இப்போ புரட்டாசி விரதம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டினி கடந்து விரதம் இருக்க மாட்டோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளும் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், சுத்தமாக இருப்போம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி ஃபுல் டே இருந்து நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணி நெய்வில் கேற்றி அந்த பூஜை சஷ்டி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிக்கலாம். இது வந்து எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 26ஆம் தேதி காலையிலேயே 6 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
ஈவினிங் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அந்த விரத கணக்கு இருக்குது. ஸோ காலையில் வந்து நீங்கள் ஃபுல் டே விரதம் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டாலும் சரி, இல்லை 3 வேளையும் சாப்பிட்டாலும் சரி, காலையில் 6 மணிக்கு நீங்கள் எழுந்து குளித்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி பூக்களால் அலங்கரிச்சுட்டு விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லி ஸ்டார் மாதிரி நம்ம போடுவோம். அந்த கோலத்தில் சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதில் 6 நெய்தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபடணும். காலையிலே இந்த பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் வந்து நெய்வேத்தியம் அப்படிங்கிறப்போ பெருசாலாம் வந்து எதுவும் செஞ்சு கஷ்டப்படணுன்ற அவசியம் கூட இல்லை. ஒரு வெத்தலை பாக்கு பழம், 2 வாழைப்பழம் வச்சு கூட நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி காலையில் நீங்கள் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு, அதே மாதிரி நான் சொல்கிறது ரெண்டுக்குமே விரதம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறவங்க அன்றைக்கி ஃபுல் டே வந்து வீட்டிலேயே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், சண்முக கவசம், குமாரஸ்தவம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அப்புறம் வந்து திருப்புகழ் இதெல்லாமே நீங்கள் படித்து முருகன் சிந்தனையோடவே இருந்து ஈவினிங் அதே மாதிரியே விரதத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கூட போகலாம். போயிட்டு விரதத்தை விட்டு அங்கே ஏதாவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்து வீட்லேயும் அதே மாதிரி விளக்கேற்றி சாமி கும்பிட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லை நான் விரதமே இருக்கலை 3 வேளை சாப்பிட்டுட்டு ஆனால் அந்த அன்னைக்கு சஷ்டி மட்டும் அனுஷ்டிக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இதே மாதிரியே ஈவினிங் வந்து திருப்பி நெய் தீபம் ஏற்றி தீபாரதனை காமிச்சு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பழம் ஏதோ ஒன்று நெய் தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் அன்னைக்கு ஃபுல் டே வந்து இந்த மாதிரி விரதத்தை நீங்கள் அனுஷ்டிச்சாலே போதும், நிச்சயமாக முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சகோதரிகளுக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா விரதத்தை அனுஷ்டிக்கலாமா அப்படின்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரி இப்போ வந்து விரதம் இருந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஒருவேளை வந்து இல்லை ஸ்கிப் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் சுத்தமாக இருந்து மட்டும் விரதத்தை அனுஷ்டிச்சா போதும். இல்லை நான் வந்து சீட் சைக்கிளிங் எடுக்கிறேன், இல்லை க்ளோ வாட்டர் எடுக்கிறேன், அந்த மாதிரி ரெமெடிஸ் எடுக்கிறவங்க அன்றைக்கி ஒரு நாள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தாராளமாக எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும், சஷ்டி விரதம் வந்து என்ன மாதிரி விரதம் இருந்தால் நல்லது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸும் போட்டிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் முடிஞ்சால் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும், அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் கூட பர்சனலாக காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்கள் கூட சேட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.